பானுமதி துரியோதனனோடு காதலை உணர்த்தும் பல கதைகள் இருக்கு. துரியோதனனோடு ஒவ்வொரு நிகழ்விலும் நண்பனாக, மனைவியாக, வருத்தப்படும் போது ஒரு தாயாகவும் இருந்திருக்காங்க பானுமதி. ஒரு மனைவியா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த கதை இருக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லைங்க. இந்த பதிவுல யுதிஷ்டிரனுக்கு அஸ்தினாபுரத்தின் இளவரசனாக முடிசூட்டப்பட வேண்டும் அப்படின்னு வாரணவத நிகழ்வு எல்லாம் முடிந்து பாஞ்சாலியை ஐவரும் திருமணம் செய்த பிறகு பெரியோர்கள் இப்படி சொல்ல மனம் நொந்து போன துரியோதனன் தன்னோட மனைவியான பானுமதி கிட்ட இத பத்தி சொல்லி அழறாரு. அப்போ இவங்களுக்குள்ள நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காதல் கதை, அதை தான் ஒரு 3 எபிசோட்ல பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அஸ்தினாபுரத்தின் யுவராஜனாக யுதிஷ்டிரன் முடிசூட்டப்பட வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் எல்லாம் சொல்ல துரியோதனன் அவரோட அறைக்கு வராரு. தன்னோட மனைவியான பானுமதி கிட்ட, எனக்கு ராஜ்யம் வேண்டும் பானுமதி, இது என் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அன்று வரையிலும் காதல் நாயகனாக, அன்பு கணவனாக மட்டுமே பார்த்த பானுமதிக்கு துரியோதனனோட இந்த கோபம் பேரதிர்ச்சியை தந்தது. ராஜ்யத்தின் மீது இத்தனை பேராசை கொண்டவனா என் கணவன் அப்படின்னு மனதிற்குள் நினைத்து கொண்டாங்க பானுமதி. அப்போ பானுமதி, இது பதவிக்காகவும் நிலத்திற்காகவும் வெறியுடன் எனக்கு எதிரே நின்று கொண்டிருப்பது நான் பார்த்த சுயோதனரா? நாடாளும் ஆசை, சக்கரவர்த்தி என்னும் பட்டம், இவைதான் தங்களுக்கு முக்கியமாகி போனதா அப்படின்னு பானுமதி கேட்க தன் மனைவியோட பேச்சை கேட்டு அதிர்ந்து போனாரு துரியோதனன். துரியோதனனை எப்போதும் தெய்வமாக பார்க்கும் பானுமதி அன்னைக்கு முதன் முதலா பயத்தோடு பார்த்தாங்க. பானுமதி கேட்ட கேள்விகள் துரியோதனனுக்கு வேதனையை கொடுக்க சிறிது நேரத்தில் அது கோபமாக மாறியது. பானுமதியோட மான் போன்ற விழிகளை கோபத்தோடு பார்க்கிறாரு. அப்ப பானுமதி நினைக்கிறாங்க, அன்பு சொட்டும் கண்களில் இத்தனை கோபமா? கடி முட்டாள் பெண்ணே, கோபம் இருக்கும் இடத்தில்தான் அன்பும் பாசமும் இருக்கும்னு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் துரியோதனனையே பார்த்து கொண்டிருந்தாங்க பானுமதி. அப்ப துரியோதனன் அவரோட வாழ்க்கையில பிறந்தது முதற்கொண்டு அனுபவித்து வர வழிகளை எல்லாம் சொல்ல துரியோதனனோட பல அறியப்படாத ஆழ் மனசுல அவர் ஒளித்து வைத்திருக்கும் பல ரகசியங்களையும் இதனால ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளையும் பானுமதி அறிந்து கொண்டாங்க. பானுமதி கேட்ட கேள்விக்கு அப்போ பதில் சொல்றாரு துரியோதனன். அந்த அரண்மனையே கேட்கும் வண்ணம், ஆம், முக்கியம்தான். ஏனெனில் நான் நாடாள பிறந்தவன், அஸ்தினாபுரத்தின் மகாராஜன் என்ற பட்டம் சூடிக்கொள்ளவே பிறந்தவன். அதனால் இந்த பதவி எனக்கு முக்கியம்தான் பானுமதி அப்படின்னு தன்னோட மனைவி பெயரை அழுத்தி சொல்ல பயந்து போனாங்க பானுமதி. தன் மனைவி தன்னால் அச்சமுற்று கிடப்பதை பார்த்த துரியோதனன் தழுதழுத்த குரல்ல, நீ ஒன்று அறிவாயா பானுமதி? எனக்கு முன்னரே யுதிஷ்டிரன் பிறந்தானாம், அதுவும் கானகத்தில். அவனுக்கு முன்னரே பிறந்திருக்க வேண்டியவன் நான் என் தாயின் கருவில் 2 வருடங்களாக பிறக்காமலேயே இருந்த வெறுப்பில் என்னை கலைக்க முயன்றால் என் அன்னை அப்படின்னு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையோடு சொல்ல துரியோதனனை அள்ளி அரவணைத்து ஆறுதல் சொல்ல பானுமதி முயன்றாலும் துரியோதனன் மனதில் இருப்பதையெல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல அவன் கொட்டுவது கண்டு பானுமதி இடையூறு செய்யாம அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. துரியோதனனோட பிறப்பின் ரகசியம் பற்றி அவரோட தங்கையான துச்சலை சொல்லி கேட்டிருந்தாலும் கூட அன்றைக்கு துரியோதனன் மேல அந்த அளவுக்கு காதல் இல்லாத போதுதான் பானுமதி அதை பத்தி துச்சலை சொல்ல கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உலகமே தன் மணாளனான துரியோதனன் அப்படின்னு ஆன பிறகு நடந்த அனைத்தையும் துரியோதனன் மூலமா தெரிஞ்சுக்கும் போது பானுமதிக்கு வேதனையை தந்தது. ஆம் பானுமதி, என்னை அவள் வயிற்றில் ஓங்கி அடித்து கொல்லதான் முயன்றாள் என் தாய். குழந்தை மீது அன்பு வைத்திருக்கும் எத்தாயாவது அதை செய்வாளா? என் சிற்றன்னையான மாதா குந்திக்கு முன்பே ஒரு குழந்தை பெற வேண்டும் என்பதே என் தாயுடைய நோக்கம். தாய்மை பேறு அல்ல, குழந்தையை கொஞ்சம் இன்பத்தை காணும் எண்ணமும் என் தாய்க்கு அல்ல அப்படின்னு சொன்ன துரியோதனன் தாய்ப்பாசத்துக்கு ஏங்கும் கவனிப்பாரற்று போன பச்சிலம் குழந்தையாகவே மாறிப்போன துரியோதனனை பார்த்தாங்க பானுமதி. அவள் வயிற்றிலிருந்து ஒரு தசை பிண்டம்தான் விழுந்தது பானுமதி, அது நான் தான். 100 பேரின் பலம் கொண்டு ஒருவனாக பிறக்க விதிக்கப்பட்டவன். என் தாய் பெற்ற வரத்தால் நான் 100 பேராக ஆனேன். ஒரு முறையாவது அவள் பெற்றெடுத்த பாலகன் எப்படி இருக்கிறான் என இந்நாள் வரையில் பார்க்க ஆசை கொண்டதில்லை. என் மீது கொண்ட அன்பை விட அவளுக்கு சபதம்தான் பெரிது போல அப்படின்னு துரியோதனன் சொல்ல அப்ப பானுமதி சொல்றாங்க, கண்கள்,
கண்கள் அல்லவா அன்பு பொழியும், கண்கள் அல்லவா பாசத்தை வெளிக்காட்டும், கண்கள் அல்லவா தாய்மையையும் பறைசாற்றும். அப்படிப்பட்ட கண்கள் இருந்தும் மூடிக்கொண்டவருக்கு தாங்கள் பிறந்த இத்தனை வருடங்களில் கதாயுத வீரன் எப்படி இருப்பான்? தன் சாயலா, தன்னுடைய கணவனின் சாயலா என்று கூட பார்க்கும் ஆசையும் தான் அற்றுப்போனதா அப்படின்னு கேட்க, அதற்கு துரியோதனன், அது மட்டுமல்ல தேவி, இங்கு இருக்கும் யாருக்கும் என் பிறப்பு என் இருப்பு பிடிக்கவே இல்லையாம். நான் பிறந்தபோது ஊலையிட்ட ஓனாய் சொன்னதாம் நான் பிறந்த சகுனம் துர்சகுனம் என்று. நான் குருவம்சத்தை அழிக்க பிறந்தவன் என்று என்னுடைய சித்தப்பாவான விதுரரும் கூட நான் குழந்தையாக இருக்கும்போதே கொல்ல முயற்சித்தாராம் அப்படின்னு துரியோதனனோட பிறப்பின் ரகசியம் கேட்டு இன்னும் அதிர்ந்து போனாள் பானுமதி. இதுதான் துரியோதனன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி தன் காதல் மனைவியான பானுமதி கிட்ட சொன்னது. அடுத்த பதிவுல துரியோதனனோட வார்த்தைகளை கேட்டு பானுமதி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.